Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, in this video, la biryani taste la super ana oru pudhu variety rice thanga paakaporum. Ninga idha oru thadava senjinga thirumba thirumba adikadi seivinga avlo taste a irukkunga. Thakkali kottamalli sadam eppadi pannalanradha paakalanga. Indha sadam seiyradhukku stove la oru vaanai vechikkalanga. Idhila 2 teaspoon alavukku enna vittukalam. Enna nalla soodanadum oru biryani ela 3 kraambu chinna size patta oru elakka pottukalanga. Idhu kudave oru teaspoon alavukku soombu seithukalam. இதெல்லாம் கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 8 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன பூண்டா எடுத்திருக்கேங்க, சின்ன பல்லு பூண்டா, அதனால ஒரு 8 10 சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போதே இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்துக்கிறேங்க. நான் 2 பச்சை மிளகாயும் 2 வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கும் போது இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்த விழுது இதில் சேர்த்துடலாம். இந்த கொத்தமல்லி விழுது இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு இந்த சாதத்துக்கே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுது நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நல்லா பழுத்த தக்காளி 2 வந்து நல்லா பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு மசாலா ஃப்ளேவர் அதிகமாக சேர்த்து சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டைமில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை வந்து நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் இது நல்லா வந்துட்டு வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த தண்ணியெல்லாம் இழுத்து ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. தக்காளி எல்லாம் லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படியே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. நம்ம எப்பயுமே சாப்பிட்ற தக்காளி சாதம், கொத்தமல்லி சாதம், அதே மாதிரி குஸ்கு, அது மாதிரி விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் இதை நல்லா வதங்கட்டும். தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு அரிசியை நான் வந்துட்டு வேக வச்சு சாதத்தை நல்லா வந்துட்டு உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச சாதத்தை இப்போ நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம தக்காளி சாதம் செய்கிற மாதிரியே இதில் வந்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதிலேயே வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டு நீங்கள் வந்து அப்படியே குக்கரில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு வேக வச்ச சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சுலபமாக சட்டுன்னு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத ஒரு ரைஸாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் இன்றைக்கி இதில் வந்து பூண்டு மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன், இஞ்சி எதுவும் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி விழுது நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வரட்டும். கலந்து சாதம் நல்லா சூடாகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சூடாகட்டுங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சட்டுன்னு செய்யக்கூடிய சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க, அடிக்கடி செஞ்சு கொடுப்பீங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா சூடாக சுவையாக பரிமாறலாங்க. சூப்பரான தக்காளி கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.